ஸ்ரீ யோக வன ஈசன் போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. இயற்கையின் அன்னையிடம் இறைவனை காண்பதற்கு வரும்பொழுது மனமெல்லாம் உற்சாகமடைகிறது. மலையின் ஊடே இறைவனை நோக்கி பயணிக்கிறோம். இறைவனின் நுட்பங்களையெல்லாம் தேடி பயணிக்கிறோம். அந்த நேரத்தில் சாரல் மலையாக மலைகளிலிருந்து மேகத்திலிருந்து தெல்ல தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. கால்கள் ஓய்வில்லாமல் நடந்தாலும் அதற்கு ஓய்வை கொடுப்பதற்காக இயற்கையின் சக்திகள் நமக்குள்ளே எத்தனையோ அற்புதங்களை உருவாக்குகிறது. காண்பதற்கு இனிய இந்த இயற்கையை ரசிக்கும் பொழுது, இறைவா, இந்த பூமியில் எங்களை மிகவும் வலிமையுள்ளவனாக படைத்து விட்டாய். ஆனால் நீ கொடுத்த வலிமையை நாங்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறோமே. உணவு என்பது இந்த உடல் இயங்குவதற்காக மட்டும்தான். இந்த உடம்பில் இருக்கும் ஆன்மாவினுடைய உண்மையான அம்சங்களை நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறோம். எதற்காக தேடுகிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்பது கூட தெரியாமல் அல்லவா இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது. மிகவும் அழகான இயற்கையை கொடுத்துவிட்டு இதிலே வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று நீ எங்களுக்கு சொல்லிய பொழுதெல்லாம் நாங்கள் கேட்கவில்லையே. மிகவும் சிக்கலான ஒரு சூழலிலே எங்களை எல்லாம் அறியாமையின் அறிவியல் தாக்கத்தில் உருவாக்கி கொண்டு இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். அறிவியல் வந்து என்ன ஆகிவிட்டது? செயற்கையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ கொடுத்த இயற்கையை பார்க்கும் பொழுது இதயம் நிறைகிறது. நீ படைத்த அற்புதங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் குளிர்கிறது. ஆனால் இறைவா, உன்னை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் எங்களுக்காக எங்கள் படைப்பை படைக்கும் போதே இத்தனை இயற்கை செல்வங்களையும் படைத்து ஏராளமான அற்புதங்களை வாரி கொடுத்த வள்ளலே, உமக்கு வணக்கம், கோடானு கோடி நன்றிகள். செயற்கையை நாடி என்ன ஆகப் போகிறது? மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்பது போல தேவையான பொழுதெல்லாம் அந்த மரங்களுக்கு மழையாக பெய்து அந்த மண்ணிலிருந்தே சத்துக்களை உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறாய். ஆனாலும் எங்களுக்கும் காடுகளில் எத்தனையோ அற்புதங்களையெல்லாம் கொடுத்தாய். பசி ஆறுவதற்காக கிழங்குகளும் தேன்களும் எத்தனையோ விதமான பழங்களும் மூலிகைகளும் எங்களுக்கெல்லாம் அளித்து போதும் என்ற மனநிறைவோடு வாழ்வதற்கு வழி கொடுத்தாய். நாங்களோ உன் பேச்சை கேட்கவில்லை. கேட்காமல் ஆசையின் பற்றுதலால் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. ஏன் நீ கொடுத்த சிறப்புகளையெல்லாம் வைத்து கொண்டு சிறப்பாக வாழாமல் வாழ்க்கையை வலிக்க வலிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோமே, என்ன செய்வது? மனித குலம் என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் போல ஆகிவிட்டது. நீ கொடுத்த இந்த இயற்கையிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இன்பமாக வாழ் என்று நீ சொன்னதையெல்லாம் கேட்காமல் நாங்களே விளைவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு தேவையானதை கொடு என்று மீண்டும் மீண்டும் உம்மிடம் கேட்பதற்கே எங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது. ஆனாலும் மனித சமுதாயம் கேட்காமல் இருக்கிறதா? எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாயே இறைவா, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாயே, என்ன செய்வேன்? நீ எதை கொடுக்கவில்லை? இந்த மரங்களில் எல்லாம் பழங்கள் வரும். இதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஏராளமான அற்புதங்கள். இந்த மண்ணில் எத்தனை இருக்கிறது, எவ்வளவு வளங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே. எதற்கும் குறை வைக்காத உன்னுடைய குறையில்லாத மனதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே. பிறக்கும் போதே அனைத்தையும் அள்ளி கொடுத்த வள்ளலே, உன்னிடம் கேட்பதற்கு ஏது எங்களுக்கு இருக்கிறது? எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்த உங்களுக்கு எங்களால் எல்லாவற்றையும் அளிக்க முடியவில்லையே.
நீதான் சரணம் என்று வர முடியவில்லையே. உம்மையே உயிராக நினைத்து கொண்டு உம்மையே எந்நேரமும் சதா சர்வகாலமும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய நாங்கள் உங்களது அற்புதத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே. மலையின் மகத்துவத்தை இந்த மண் உணரும். மரத்தின் மகத்துவத்தை மலைகள் முழுவதும் எதிரொலிக்கும். எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு மனித குலமாகிய நாங்கள் சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இன்னும் கொடு 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 என்று கோடிகளை கொடு கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. எங்களுக்கு அறிவில்லாமல் போவதற்கு என்ன காரணம் இறைவா? சூழ்நிலைகளையெல்லாம் நாங்கள் மறந்து உம்மிடத்தில் பறந்து வர வேண்டிய நாங்கள் எப்போது உம்மிடம் இறந்து கேட்பதையே தொழிலாக வைத்திருக்கிறோமே. எங்கள் நிலையை என்னவென்று சொல்லுவது? அள்ளி கொடுத்த வள்ளலுக்கு வாரி வாரி உம்முடைய திருவருளை பெறுவதற்காக எந்நேரமும் துதித்து கொண்டிருக்க வேண்டிய நாங்கள் எங்கள் தேவைகளுக்காகவே உம்மிடத்தில் 24 மணி நேரமும் தொழுது கொண்டிருக்கிறோமே. இறைவா, படைப்பின் மர்மத்தை பார்த்தீர்களா? எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு வாழ்ந்து வா என்று நீங்கள் சொல்லியதை கேட்டு அப்படியே வாழ்ந்திருந்தால் மனிதனுக்கு மனசு என்ற ஒன்றே இருந்திருக்காது. மனம் முழுவதும் இறைவன்தான் வந்து இருப்பான். ஆனால் ஆசையின் தேடுதலால் இன்று மனசு முழுக்க வேதனையில் நிரம்பி வழிகிறான் மனிதன். தேவையானது என்ன அவனுக்கு? அவனுக்கு தேவையானது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவனுக்கு கிடைத்து வருகிறது. ஆனாலும் கிடைத்து வருவதை அவன் போதவில்லை என்று அறிவின் போதையில் அறியாமையின் போதையில் தன்னைத்தானே நிலை குலைத்து தன்னுடைய வாழ்வை சிரமப்படுத்தி வருகிறான். ஆசையின் அளவுகோல் எது என்று அவனுக்கு தெரியாமல் வாழ்க்கையை நோக வைத்து கொண்டிருக்கிறான். பறந்துபட்ட இந்த உலகிலே எத்தனை எத்தனை இயற்கையின் சிற்பங்கள். ஒரு சிற்பியால் கூட இப்படி ஒரு சிற்பங்களை செதுக்க முடியாது. இயற்கையின் சிற்பங்கள் அப்படி இருக்கிறது. கோடிக்கணக்கான உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், எங்கோ ஒலிக்கும் பறவை இனங்கள், பட்டாம்பூச்சிகளாக பறந்து திரிக்கும் பறந்து திரியும் அற்புதங்களை காணுங்கள். அந்த பட்டாம்பூச்சிக்கு தெரியுமா ஏதாவது கவலை இருக்கிறதா என்று? கிடையாதே. பகவான் தனக்கு எப்பொழுதும் படி அளந்து விடுவான் என்று கவலை இல்லாமல் பறந்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களும் மனிதனை தவிர உணவுகளுக்காக அலைவது கிடையாது. ஆங்காங்கே உணவுகள் இருக்கும், நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது மனிதனை தவிர. மனிதன் தான் தான் உழைக்கிறேன், தான் தான் எல்லாம் செய்கிறேன் என்று அழுத்தங்களை அழுத்தி கொண்டு இதய நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். உன்னை சுமக்கும் இந்த பூமாதேவிக்கு தெரியாதா நீ அழுத்துவது? ஆசைகளால் பூமாதேவியை அழுத்த வேண்டாம். உன்னை சுமப்பதே அந்த தாய்க்கு பாரம் அதிகம். நீ மேலும் மேலும் இந்த இதயத்துள் ஆசைகளை சுமந்து கொண்டிருந்தால் பூமி தாயின் அழுத்தம் மிக அதிகமாகிவிடும். ஆசைகளை குறைத்து விடுங்கள். ஆசை என்பதை இயற்கையோடு ஒப்படைத்து விடுங்கள். இந்த மரத்தை ரசியுங்கள், இந்த மண்ணை ரசியுங்கள், இதில் வழிந்து ஓடும் தண்ணீரை ரசியுங்கள், துளி துளியாக விழுகின்ற மலைத்துளியின் அற்புதங்களை பாருங்கள். பாறையில் பட்டு ஒவ்வொரு மலைத்துளியும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த துளிகளின் அழகை நீங்கள் ரசியுங்கள். அடர்ந்த வனத்துள்ளே வெயில் என்னும் கோடையில் கொளுத்தும் நிலையில் இருந்த இந்த பாறையில் மழை நீர் வந்து கொண்டிருக்கிறது. மாலை நேரம் ஆவதற்குள் மழை நீர் வழிந்தோடி கொண்டிருக்கும். இந்த இயற்கையெல்லாம் ரசியுங்கள். இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை. செயற்கையை ஒழித்து விடுங்கள். இறைவனை எதுவுமே கேட்காதீர்கள். இறைவனை முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். இறைவா, எல்லாமே எங்களுக்கு நீ கொடுத்து விட்டாய், இனி எங்களுக்கு எதுவுமே கொடுக்காதே. நாங்கள்தான் எங்களை உங்களிடம் கொடுக்க வேண்டும், உன்னையே துதிக்க வேண்டும் என்று இறைவனை எப்போதும் வணங்குங்கள். வணங்கும் போது
உங்களுடைய ஆணவம் வணங்கிவிடும், உங்களது கர்வம் வணங்கிவிடும், உங்களது ஆசை சுருங்கிவிடும். இதையெல்லாம் உணர்ந்து பாருங்கள். இந்த உலகம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உள்ளத்தில் இறைவன் குடிபுகுந்து நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுவார். எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல் என்று நிம்மதியாக இருங்கள். இன்பமும் துன்பமும் ஒன்றாகவே இருக்கும். இறைவனுள் ஒன்றும் பொழுது உங்களை எதுவுமே ஒன்றும் செய்யாது. அற்புதங்களை உணருங்களேன், உணர்ந்துதான் வாழ்ந்து பாருங்களேன். வாழ்க்கை என்பது மிகவும் பொக்கிசமப்பா, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. உணர்ந்து பாருங்கள். இந்த உண்மையை உணர்ந்து பார்த்து விட்டால் தேடுதல் என்பதே நமக்கு தேவை இருக்காது. உணவுகள் கூட நமக்கு தேவைப்படாது. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தங்களை உணர்ந்து விட்டால் உள்ளே இருக்கும் நாடி நரம்புகள் அனைத்தும் ஒடுங்கிவிடும். ஒடுங்கிய பிறகு நமக்கான தேவைகள் குறைந்துவிடும். ஆசை என்னும் மிக முக்கியமான ஒன்றை நாம் அகற்றிவிடும் பொழுது மாயை என்னும் உணவின் தேவை கூட குறைந்துவிடும். காற்றிலே எல்லாம் கிடைக்கும், பொலியும் நீரிலே எல்லாம் கிடைக்கும். காலாற நடக்கும் பொழுது இந்த மண்ணில் இருந்து கூட உங்களுக்கு தேவையான சக்திகள் கிடைத்துவிடும். இந்த அற்புதங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் இறைவன் மயம். இனிமையாக இருங்கள். இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழுங்கள். இறைவனை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. இந்த உண்மையை உணரும் வரை உங்களுக்கு உறக்கம் கிடையாது. மனம் உறங்குவதற்கு இறைவனை பற்றி கொள்ளுங்கள். இறைவன் இறுதியானவன், இறைவன் ஒருவனே இறுதியானவன். அவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு உற்ற தோழனும் அவனே, உங்களது உயிரின் ஒப்பற்ற சக்தியும் அவரே. அவரை பற்றி கொள்ளுங்கள், நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ யோகவன ஈசன் போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. எங்களது நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் தேடுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் காடு மலை நதிகள் எல்லாவற்றிற்கும் ஓடி சென்று அதில் கிடைக்கும் ஏகாந்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இறைவன் கிட்ட ஆணை உங்களுக்கெல்லாம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதே. அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் இதயத்தில் இறைவனின் ஆணை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆணை அற்புதங்களின் ஆன்மீகங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு இணைந்து பயணியுங்கள். ஸ்ரீ யோக நவரத்னாலயாவில் உங்கள் பங்களிப்பு தொடரட்டும். ஸ்ரீ யோகவன ஈசா போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்ரீ யோக நவரத்னாலயா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.